வணக்கம் மாணவர்களே, என் பெயர் வசந்தி. நான் தனலட்சுமி மேல்நிலை பள்ளியில் பணிபுரிகிறேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நான் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலை நடத்த போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே என்ன நல்லா தெரியும், இருந்தாலும் இந்த அறிமுகத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். கொரோனா நம்மளை பிரித்து வச்சுருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக மீண்டும் சந்திச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. நம்ம முதல்ல படிக்க போகிற பாடம் வந்து முதல் உலகப் போர். ஏன் முதல் உலகப் போர் அப்படின்னு சொல்கிறோம்? இதுக்கு முன்னாடி வந்து நாடுகளில் போர்களே நடந்தது கிடையாதா அப்படின்னா, நடந்தது. இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்லாம் 2 அரசர்களுக்கிடையே நடந்தது, 2 நாடுகளுக்கிடையே நடந்தது. அதனால் வந்து பார்த்தா அது போர்களாகவே கருதப்பட்டது. முதல் உலக போரில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட நாடுகள் பங்குபட்டு, அதனால தான் இது வந்து முதல் உலக போராக கருதப்படுகிறது. இந்த முதல் உலக போர் 1914 இருந்து 1918 வரை நடைபெற்றது. இந்த போர் மிகப்பெரிய போராக கருதப்படுகிறது. இந்த போர் மிகப்பெரிய திருப்பு முனையை உலகத்தில் 19ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போர் மூலமாக தான் மக்கள் எவ்வளோ பேர் வந்து ஒவ்வொரு சமூகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டாங்க, ஒவ்வொரு நாடு பிரிக்கப்பட்டது. இந்த முதல் உலக போர் முடிந்த உடனே உலக வரைபடமே திருத்தி அமைக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த முதல் உலக போர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுக்கு முன்னாடி நிறைய போர்கள் நடந்திருக்கு. மாவீரன் அலெக்சாண்டர் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா 3 கண்டங்களிலே நாடுகளை பிடித்த மாவீரன் தன்னுடைய 20 வயசுலேருந்து இறந்து போகிற வரலாம் போர்கள்லேயே தான் அவருடைய காலம் கழிந்தது. அவர் முதல்ல சந்தித்த போர் முதலாம் டாரியஸ் மன்னரோட. அந்த போரில் அலெக்சாண்டர் கிட்ட 50,000 வீரர்கள் இருந்தாங்க, டாரியஸ் மன்னர்கிட்ட 2,500,000 வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த போரில் அலெக்சாண்டர் தான் ஜெயிச்சார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவீரன் நெப்போலியன் வாட்டர்லூ என்ற இடத்துல நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டார். இதெல்லாம் வந்து உலகத்தில் மிகப்பெரிய போர்களாக தான் கருதப்படுகிறது. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவீரர் அசோகர் கலிங்க போர் மூலமாக மிகப்பெரிய திருப்பு முனையை சந்தித்தார். அவரால் தான் உலக நாடுகள் முழுவதுமே புத்த சமயம் பரப்பப்பட்டது. ஒரு போர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தும். ஒரு போர் உலக நாடுகளை அழிவுக்கே கொண்டு போய் சேரும். ஏன் 3வது உலகப் போர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வரலாற்று அறிஞர்களும் நினைக்கிறாங்கன்னா, இப்போ 3வது உலகப் போர் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடியக்கூடிய போராக இருக்கும். இதை மாதிரி 4 வருடங்களோ 5 வருடங்களோ தொடர்ந்து நடக்கக்கூடிய போராக இருக்காது. முதல்ல முகலாய பேரரசை ஏற்படுத்திய பாபர் இந்தியாவில் நடந்த பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். அந்த போரில் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அந்த போரில் முதலாக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டது. அதுவரெல்லாம் இந்தியாவில் எந்த போர்கள்லையும் துப்பாக்கிகள் பயன்படுத்தினது கிடையாது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்களில் பலதரப்பட்ட வகைகள் இருக்குது. சீஸ் பாலாடை கட்டிகளை தூக்கி எறிந்து போர்கள் செய்த காலமும் உண்டு, அணுகுண்டுகளை பயன்படுத்தி போர் செய்த காலங்களும் உண்டு. அதனால் இந்த முதல் உலக போரை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இந்த போர் முடிஞ்ச உடனே ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி லெனின் தலைமையில் ஏற்பட்டது. இந்த மாதிரி பல மாற்றங்களை இந்த போர் கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். இந்த போருக்கான முதல் காரணம் காலனிகளுக்கான போட்டி. காலனிகள்னால் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. காலனிகளுக்கான போட்டி, இந்த காலனிகளுக்கான போட்டியில் முதலிடத்தை பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஏன் இங்கிலாந்து இந்த போட்டியில் கலந்துக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தியது. இதுக்கு காரணம் என்ன, 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சினால் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்னால இயந்திரங்களின் வருகையினால் நிறைய பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. அந்த பொருள்களை அயல் நாடுகளில் கொண்டு விற்பதற்கு சந்தைகள் தேவைப்பட்டது, மூலப்பொருள்கள் நிறைய தேவைப்பட்டது. இங்கிலாந்தில் நிறைய மூலப்பொருள்கள் கிடையாது, அதனால் அவங்க ஆசிய நாடுகளை வந்து சென்றடைவதற்கான புதிய கடல் வழிகளை கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலமாக இந்தியாவில் வந்து காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தினாங்க. இந்தியா, சீனா, ஜப்பான், கொரியா, இந்தோனேஷியா எல்லா நாடுகளையும் ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் அவங்க காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தினாங்க. காலனி ஆதிக்கத்தில் முதலிடத்தில் இருந்ததும் அவங்க தான், கப்பற்படையில் முதலிடத்தில் இருந்ததும் அவங்க தான். உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக அமெரிக்கா இப்போது இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து தான் வல்லரசு நாடாக இருந்தது.
உலக நாடுகளிலேயே காலனி போக்கான போட்டி ஏற்பட்டது. அதில் இங்கிலாந்து முதன்மையாக இருந்தது. அதன் பின்னாக ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளாக மற்ற நாடுகளிடையே தங்களுடைய காலனிகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்தன. அடுத்ததாக வல்லரசுகளின் போட்டி. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் பெரிய வல்லரசுகளாக இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான நாடுகள் இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், இந்த மூணு நாடுகளை குறிப்பிடலாம். இதை தவிர ஜெர்மனி மிகப்பெரிய கப்பற்படை பலத்தோட முதல் உலக போரில் ஈடுபட்ட ஒரு நாடு ஜெர்மனி. இந்த நான்கு நாடுகளும் ஐரோப்பாவில் மிகப்பெரிய வல்லரசு போட்டிகளுக்கிடையே இருந்தாங்க. இதற்கு நடுவில் ரஷ்யா என்ற மிகப்பெரிய நாடும் அந்த போட்டியில் இருந்தது. ஆசியாவை பொறுத்தவரலாம் ஜப்பான், என்ற நாடு மிக சிறிய தீவாக இருந்தாலும் ஒரு பெரிய வல்லரசாக எழுச்சி விட்டுருன்னு சொல்லலாம். எந்த நாடுகளுக்கும் அவங்க பயப்பட்டதே கிடையாது. மிகப்பெரிய நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா இந்த போன்ற நாடுகள் கூட அவங்க பயப்படவே மாட்டாங்க. அந்த ஒரு குட்டி தீவு மிகப்பெரிய வல்லரசாக மாறியது. வல்லரசுகளின் போட்டியின் காரணமாக, வல்லரசுகள் ஒவ்வொன்றுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டிகளின் காரணமாக மிகப்பெரிய தாக்கத்தை உலகில் ஏற்படுத்தினர். இந்த வல்லரசுகள் போட்டி போட்டனால தான் முதல் உலக போருக்கு முதல் காரணமாகவே அமைஞ்சது. இப்போ வந்து முதல் உலக போருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் முதல் உலக போருக்கான காரணங்கள் மட்டும்தான். இந்த காரணங்கள்லாம் ஐரோப்பிய நாடுகளின் அணியில் சேர்க்கை. 1882 மூவர் உடன்படிக்கை, ரோம், பெர்லின், டோக்கியோ, இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான், இந்த மூன்று நாடுகளும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு ஒரு நாடு தாக்கப்பட்டால் நம்ம உதவி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ரகசியமாக செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சா, முக்கூட்டு உடன்படிக்கை அதே வருடத்தில் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் முக்கூட்டு உடன்படிக்கையை செய்து கொண்டது. இந்த முக்கூட்டு உடன்படிக்கை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இரண்டு நாடுகளுமே, இரண்டு கூட்டு நாடுகளுமே ரகசியமாக தான் செய்து கொண்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இல்லை, இது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உடன்படிக்கையாகவே இருந்தது. எல்லா நாடுகளுமே ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பத்துக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கை உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா எப்போ போர் மூலமோ, எப்போ யார் நம்மளை தாக்குவாங்களோங்கிற ஒரு பயத்திலேயே இருந்தாங்க. வன்முறை சார்ந்த தேசியம், என்னோட நாடு பெருசு, என் நாட்டில் நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ எனக்கு தேவையில்லை, ஆனால் எங்கள் நாட்டு தேசியம்தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம். இதுக்கு மிக மிக காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கெய்சர் இரண்டாம் வில்லியம் ஜெர்மனியின் பேரரசராக இருந்தார். இவர் தன் நாட்டு மக்களை மிகப்பெரிய பற்றாளர்களாக மாற்றினார். நாட்டுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். மிகப்பெரிய படையை உருவாக்கினார். மிகப்பெரிய கப்பற்படையை ஹெலிகோலந்துங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். எதுக்காக நிறுத்தினார்னா, பயமுறுத்துறதுக்காக, மற்ற ஐரோப்பிய நாடுகளை பயமுறுத்துறதுக்காகவே ஒரு பெரிய கப்பற்படையை நிறுத்தினார். அது மாதிரி வந்து ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு, ஜெர்மனி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய நிலக்கரி வயல் இருந்தது, லொரைன் அண்ட் சார். இந்த ரெண்டு நிலக்கரி வயல்களையும் ஜெர்மனி வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிச்சு. அதனால் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு சின்ன சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருந்தது, எப்போ வந்து ஜெர்மனியோடு நம்ம போரிடலாம். ஆனால் வந்து ஜெர்மனி அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய கப்பற்படை பலத்தை பெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் ஐரோப்பிய நாடுகள் தேவையில்லாமல் அந்த நாட்டோட மோதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த விஷயத்தை தள்ளி வச்சுக்கிட்டே வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பால்கன் போர்கள். இந்த பால்கன் போர்கள் ஏன் ஏற்பட்டதுன்னா, பால்கனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கிரீஸ், மாசிடோனியா, அல்பேனியா, பல்கேரியா, இந்த நாடுகளுக்கிடையே வந்து ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருந்தது சண்டை போடுறதுக்கு. துருக்கியும் அதோட கூட இருந்தது. இந்த நாடுகள் வந்து எப்போ வந்து போட்டி போடுவோம் எப்போ சண்டை போடலான்னு இருக்கும்போது பால்கன் போர்களை தொடங்கி வச்சாங்க. இந்த பால்கன் போர்கள் வந்து ஒரு ஐரோப்பிய வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்ததாக உடனடி காரணம். இந்த உடனடி காரணம் வந்து மிகப்பெரிய விஷயம், உண்மை கிடையாது. நீங்கள் வந்து இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நாடு இருக்குது. இந்த ஆஸ்திரியாங்கிற ஒரு குட்டி நாடு இருக்குது. அதுக்கு பக்கத்து சின்னதாக செர்பியான்னு ஒரு நாடு இருக்குது. இந்த ஆஸ்திரியா நாட்டோடைய பட்டத்து இளவரசரை இந்த செர்பிய நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் சுட்டு கொண்டுட்டான். இது நடந்தது வந்து 1914 June 18. இது நடந்த உடனே சாலை வழியாக ஊர்வலமாக சென்ற இளவரசர் சுட்டு கொண்டுட்டாங்க.
உடனே இது நடந்து முடிஞ்சவனை ஆஸ்திரியா செருபியா கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வந்து எங்கள் நாட்டில் வந்து எங்கள் இளவரசரை சுட்டு போனீங்க, இதுக்கு சரியான நீங்கள் பதில் சொல்லலைன்னா போர் தொடங்கும் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே ஜெர்மனிக்கு வந்து ஒரு தகவல் வந்தது, ரஷ்யா வந்து மிகப்பெரிய பலமான படையோடு வந்து தாக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்தாங்க. தகவலை கொடுத்த உடனே பயந்து போய் ஜெர்மனி முதன்ல தாக்குதலை தொடங்கிடுச்சு. போர் அறிவிச்சுது, செர்பியாவுக்காக நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், போர் அறிவிப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அறிவிப்பு செஞ்சுது. இப்படி தான் முதல் உலக போர் தொடங்கியது. இந்த முதல் உலக போரில் முதல்ல இரண்டு நாடுகள் ஈடுபட்டாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து ஒவ்வொரு நாடுகளுக்காக நட்பு நாடுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இது மிக பெரிய அளவில் பெரிய போராக மாறியது. முதன் முதலாக நீருக்கடியில், நீருக்கு மேல், வான்வெளியில், தரையில், எல்லா இடங்கள்லையுமே இந்த போர் வந்து நடைபெற்றதுன்னு சொல்லலாம். இந்த போர் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன அரசுகள்லாம் காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுனே தெரியல. அதனால தான் வந்து இந்த போர் முடிந்த உடனே உலக வரைபடமே திருத்தி அமைக்கப்பட்டது. இந்த உலக வரைபடம் திருத்தி அமைக்கப்பட்டது வந்து இந்த முதல் உலக போருக்கு அப்புறம்தான். இந்த போர் உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. ரஷ்ய புரட்சிக்கு காரணமாக இருந்தது. வெளிநாடுகளில் வந்து காலனி ஆதிக்கத்தை எப்படி எல்லா நாடுகளும் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயத்தை வந்து உலகுக்கு உணர்த்திய விஷயமா இருந்தது. நிறைய நாடுகள் அடிமையாக இருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா. இந்த முதல் உலக போர் காலகட்டத்தில் வந்து நிறைய நாடுகள் பெரிய பெரிய வல்லரசுகளுக்கு அடிமையாக இருந்தாங்க. அந்த வல்லரசுகள் அந்த நாடுகள் வந்து இந்த முதல் உலக போரில் வலுக்கட்டாயமாக திணிச்சிக்கிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் உலக போருக்கு மிக முக்கியமான காரணம், உடனடி காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் சுட்டுக் கொல்லப்பட்டது தான். ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் தொடங்க இருந்த இந்த போர் எப்படி மாறி போச்சுன்னா, ஜெர்மனி ரஷ்யா இந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய போராகவே இது மாறிவிட்டது. அதனால் மாணவர்களே, இன்றைக்கி நான் வந்து முதல் உலக போருக்கான காரணங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு பாடத்தில் வந்து முதல் உலக போர் எந்த மாதிரிலாம் நடந்தது, கடற்பகுதியில் எப்படி நடந்தது, வான்வெளியில் எப்படி நடந்தது, தரைப்பகுதியில் எப்படி நடந்தது, நீருக்கடியில் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்ததாக அதை கவனிக்கிறதுக்கும் நாளைக்கு நீங்கள் தயாராக இருங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஐரோப்பா மேப் இருந்ததுன்னா, அட்லஸ் இருந்ததுன்னா, நான் சொல்கிற நாடுகளோட பேர்களை குறிச்சிங்க. அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், குறித்து பதமாக வச்சுங்க. ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அந்த மேப் எனக்கு காட்டியிருக்கணும். நான் சொல்கிற நாடுகளோட பேரை நீங்கள் குறிச்சிங்க. இங்கிலாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி, ரஷ்யா. திரும்ப உங்களுக்காக ஒரு தடவை சொல்கிறேன், இங்கிலாந்து, ஆஸ்திரியா, ஜெர்மனி, ரஷ்யா, ஃப்ரான்ஸ். நன்றி மாணவர்களே.